ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி பாராளுமன்ற தேர்தல் நடாத்த தீர்மானிக்கப்பட்டிருப்பது ஒரு விஷேடமான சூழ்நிலையிலாகும் ஏனைய தேர்தல்களை விட வித்தியாசமான சூழ்நிலை இன்று இருக்கிறது அதாவது கோவிட் பத்தொன்பது கொரோனா வைரஸுடைய தொற்று எம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இந்த தேர்தலை நடாத்துவதால் இத்தொற்று மீண்டும் பரவுவதை தடுப்பது எவ்வாறு என்பதை கருத்திற்கொண்டு நாம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் அது தொடர்பான சுகாதார அமைச்சின் விதிமுறைகளுக்கு அமைய இலங்கை மருத்துவ சங்கத்தின் உதவியுடன் தேர்தல் வழிகாட்டல் தொடரொன்றை நாம் உருவாக்கியிருக்கின்றோம் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு முன்னர் இந்த வழிகாட்டல் தொடரை முழுமையாக பார்த்துவிட்டு செல்லுமாறும் கவனமாக நடந்து கொள்ளுமாறும் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் உங்களது வாக்குகளை செலுத்த வாக்குச்சாவடிக்கு செல்கையில் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள தேவையான வழிமுறைகளை நாம் சற்று கவனிப்போம் கொரோனாவை தடுக்கும் முகமாக நாம் இவ்வளவு காலம் பின்பற்றிய அடிப்படை கோட்பாடுகளை இங்கும் நாம் அவ்வாறே பின்பற்றுவது மிக முக்கியமானதாகும் ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு சுவாசத் துளிகள் மூலம் நேரடியாக பரவுவதைப் போலவே தொடுகை மூலம் நடக்க முடியுமான பரவலும் இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் வாக்குச்சாவடியில் உள்ள அதிகாரிகள் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டியிருப்பது போலவே வாக்காளர்களும் பல அதிகாரிகளூடாக செல்ல வேண்டிய நிலையும் ஏனைய வாக்காளர்களுக்கு அருகில் நிற்க வேண்டிய நிலையும் ஏற்படுகின்றது இது உண்மையில் சிக்கலானதொரு நிலையை தோற்றுவிக்கின்றது எனவே இங்கு நாம் நோய் பரவலை தடுக்க சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டி ஏற்படுகிறது ஏனென்றால் ஒருவருக்கு நோய் இருந்தால் அவரிடமிருந்து பலருக்கு நோய் பரவ வாய்ப்பு இருக்கின்றது வாக்குச்சாவடிகளில் உரிய சமூக இடைவெளியை பேணுதல் முகக்கவசத்தை உரிய முறையில் அணிதல் மற்றும் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் என்ற அடிப்படை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றுவது அவசியமாகிறது இவ்விடயங்கள் அனைத்தையும் கருத்திற்கொண்டு வாக்குகளை அளிக்கச் செல்லும்போது நீங்கள் பின்பற்ற வேண்டிய உரிய நடைமுறை வழிகாட்டல்களை நாம் இங்கு முன்வைக்கின்றோம் இவற்றை கவனமாக பார்த்து விளங்கி வாக்குச்சாவடிகளுக்கு வந்து உரிய நடைமுறைகளை பின்பற்றியவர்களாக உங்களது வாக்குகளை செலுத்திச் செல்வதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் இந்த நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் வாக்குச்சாவடிக்கு வரும்போது முகக்கவசத்தை அணிவதற்கு மறக்க வேண்டாம் அது கட்டாய தேவையாகும் வாய் மற்றும் மூக்கு பகுதிகள் மறையுமாறு இந்த முகக்கவசம் அணியப்பட வேண்டும் வாக்குச்சாவடிக்கு வந்ததன் பின்னர் ஏனையோருடன் ஒரு மீட்டர் அளவிலான இடைவெளியை பேணி சமூக தூரமாக்கலை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதன் பொருட்டு அங்கிருக்கும் அதிகாரிகளுக்கு தமது ஒத்துழைப்பை வழங்குங்கள் நீங்கள் முதல் அதிகாரியை சந்திக்க முன்னர் உங்களது கைகளை கழுவுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அல்லது கிருமிக்கொல்லி திரவங்கள் சானிடைசர்கள் வழங்கப்படும் நீங்கள் வாக்களிப்பு நிலையத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது அங்கிருக்கும் அதிகாரியிடம் உங்களது வாக்காளர் அட்டை மற்றும் தேசிய அடையாள அட்டையை காட்டுங்கள் தேசிய அடையாள அட்டையை இங்கு காட்டப்படும் விதத்தில் உங்களது கையில் வைத்துக்கொண்டு அதன் இரு பக்கங்களையும் திருப்பி காட்டுங்கள் அத்தோடு உங்களது முகக்கவசத்தை சற்று தளர்த்தி உங்களது முகம் தெளிவாக தெரியுமாறு செய்யுங்கள் இக்கட்டம் முடிந்ததன் பின்னர் நீங்கள் மீண்டும் முகக்கவசத்தை சரியாக அணிந்து கொண்டு பெயர் பட்டியலில் உங்களது பெயர் இருக்கின்றது என உறுதிப்படுத்திய பின்னர் அதிகாரி ஒருவர் உங்களது பெயரை சத்தமிட்டு அழைப்பார் அதன் பின்னர் உங்களது வாக்காளர் அட்டையை அதற்காக பிரத்யேகமாக வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்தில் போடுங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் கிருமி திரவத்தின் மூலம் உங்களது இரு கைகளையும் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் டிஷ்யூ தாள்கள் மூலம் உங்களது கைகளை துடைத்துக் கொண்டு அந்த தாள்களை உரிய குப்பை தொட்டியில் போடுங்கள் இதன் பிறகுதான் உங்களது விரல்கள் நிறம் தீட்டப்படும் இன்னொருவரது கையில் படாமல் இருக்கும் வனம் உங்கள் விரல்களை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது விரல்களை குறிப்பிட்டது போல உங்களால் உயர்த்தி பிடித்துக்கொள்ள கொள்ள சிரமமாக இருந்தால் இங்கு காட்டப்படுவது போல அங்கிருக்கும் ஒரு டிஷ்யூ தாளை மேசையில் விரித்து அதன் மேல் உங்களது கைகளை வைப்பதன் மூலம் உங்களது விரலை நிறம் தீட்டிக்கொள்ளலாம் நிறம் தீட்டியதன் பின்னர் உங்களது கையாலேயே அந்த டிஷ்யூ தாலை எடுத்து அதற்காக வைக்கப்பட்டிருக்கும் உரிய பெட்டியில் இடுங்கள் அடுத்ததாக இருக்கும் அதிகாரி வாக்குச்சீட்டை உங்களிடம் வழங்குவார் அதை எடுத்துச் சென்று உங்கள் கையில் இருக்கும் பேனையால் உங்களது வாக்கை பதிவு செய்து ஏனைய நாட்களைப் போலவே உரிய பெட்டியில் செலுத்துங்கள் வாக்குச்சாவடியிலிருந்து வெளியேற முன்னர் உங்களுக்கு கிருமி கொல்லி திரவம் ஒன்று வழங்கப்படும் அந்த திரவத்தால் இங்கு காட்டப்படுவது போல உங்களது இரு கைகளையும் சுத்தப்படுத்திக் கொள்ள மறக்க வேண்டாம் தேர்தல் என்பது என்ன வாக்கு என்பது மக்களின் மிக முக்கியமான ஒரு உரிமை சர்வஜன வாக்கு பலம் என்பது மக்களால் விட்டு ஒரு பொறுப்பாகும் சர்வஜன வாக்குரிமையை பாவிப்பதனால் தான் நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் எனவே கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் ஆனால் கொரோனா பரவாதிருக்கவும் வேண்டும் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் நாம் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளோம் எனவே பயமின்றி வாக்குச்சாவடிகளுக்கு வாருங்கள் சுகாதார வழிகாட்டல்களின் அடிப்படையில் செயற்படுங்கள் பயமின்றி உங்களது வாக்குகளை செலுத்துங்கள்